தமிழங்களே, வாங்க மிஸ்டர் உத்தமன். பேர் மட்டும்தான் உத்தமன் இல்லை? எத்தனை வருஷமா நடுவத்தில் இருக்கீங்க? 30 வருஷமா இருக்கேன் சார். சார், நீங்கள் எப்படி செத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? தற்கொலை. நான் பண்ண பாவத்துக்கு என்ன தானே சீட்டு சார். நான் தவறாமல் உங்களுக்கான தண்டனைலாம் சரியாக கிடைக்குது இல்லை? அதெல்லாம் எந்த குறையும் இல்லையா? கிடைக்குது சார். நேற்று ஒரு குழுக்கள் நடத்தணும். 20 வருஷத்துக்கு மேலே தண்டனை அனுபவிக்கிறவங்கள ஒரு 5 பேர் பேப்பர் எழுதி அதில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் தான் மிஸ்டர் உத்தமா. ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக தகுதியானவரா அப்படின்னு நான் தான் முடிவுப்பேன். அதுக்கான இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன். யம தர்மர் ஆணைப்படி நீ செஞ்ச பாவத்தை உன் வாயில் சொல்லி அதை நான் கேட்டு யம தர்மருக்கு நான் ரிப்போர்ட் கொடுப்பேன். சரி, நூறு செப்பு. உன்னை பற்றி, நீ செஞ்ச பாவத்தை பற்றி, நீ செத்ததை பற்றி, ஃபைனலாக உத்தமனை பற்றி. என் பேர் உத்தமன். எனக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க, யார் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ண பாவம். ஓத்தா, சின்ன பொண்ணுடா, 8 வயசு சின்ன பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்க, உன்னெல்லாம் இவரா சொர்க்கத்துக்கு செலக்ட் பண்ணும்? அது இல்லாமல் கொலை வேற பண்ணியிருக்க. ஆ சார், சரி சார், சரி சார், சரி சார், நான் நல்லா தெளிவாக கேட்டேன் சார். அவன் எல்லாம் சொல்ல சொல்லி கேட்டு என்னோட முடிவை சொல்கிறேன். பட் நான் சொல்கிறது இறுதி முடிவாயத்து. சரி, நீ சொல். என் பேர் உத்தமன். வசதியான குடும்பம், ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமை. எப்போ பாரு வீட்டில் ஒரே சண்டை தான். ஒரு நாள் தவறாமல் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. மாமா தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. என் சொத்துக்காக தான் அவங்க என் கூட இருக்காங்கன்னு அப்போ எனக்கு புரியலை. ஒரு நாள் என் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக இருக்கும்போது போதையில் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கத்துவேன், கதறுவேன், அழுவேன். சுத்தமா சுத்தமா அழுது மனசு. ரோசி எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அக்காவோட பேத்தி. அப்படி தான் ரோசி எனக்கு பழக்கமானா. அவளுக்கு 8 வயசு, அவ்வளோ அறிவாக பேசுவா. அந்த குழந்தை அவ கூட பேசி சிரித்து விளையாண்டு என் கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருந்தேன். அடிக்கடி மனக்கவலை வரப்போலாம் போதை மாத்திரை மருந்துன்னு எடுத்து தேத்திப்பேன். எங்கள் மாமா பசங்க தான் வாங்கி தருவாங்க. அப்படி தான் ஒரு நாள் நாங்கள் போதை ஊசி போட்டு நாங்களாகவே இல்லாத டைமில் ரோசி வந்தோம். அப்போ தான் என் கண்ணு முன்னாடியே இந்த 2 நாய்களும் அவளை நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த குழந்தை அங்கிள் அங்கிள் வலிக்குது. அங்கிள் 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 ஆனால் அதை எதுவுமே கேட்காம அந்த நாயிங்க அவளை நாசம் பண்ணானுங்க. நானும் என்ன அறியாமலே அவளை நாசம் பண்ணிட்டேன். அப்பதான் அந்த குழந்தை செத்து போச்சு. அப்ப கூட அந்த நாயங்க விடாம. ஓகே ஓகே,
நார்மலா அது. அப்புறம் ஜெயிலில் ஒரு 6 மாதம் போச்சு. சரியாக தூங்க முடியாது, ரோசி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் என் மாமா பசங்க ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காங்க. என்னால் முடியல, ரோசி அவங்கள கொல்ல சொன்னாங்க. கொண்டுட்டேன். அப்புறம் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. என்னை தூக்கில் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு 3 பசங்க ரேப் கேஸில் உள்ளே வந்தாங்க. ஏதோ பஸ்ஸில் தனியாக போகிற பொண்ணை ரேப் பண்ணிட்டானுங்களாம். இதெல்லாம் ஒரு கேஸா? 10 நாளில் வெளியே போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தானுங்க. எனக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. பக்கத்தில் பார்த்தா கல், கல்லாலேயே அடித்து 3 பேரையும் கொன்னேன். அப்போ தான் அவங்க பாக்கெட்டில் ஒரு சின்ன கத்தி இருந்துச்சு. அப்போ தான் ரோசி குரல் உத்தமன் அங்கிள் அப்படின்னு அந்த கத்தியாலேயே என் கழுத்தை எடுத்துக்கிட்டு செத்துட்டேன். 30 வருஷமாச்சு, 30 வருஷமா நரகத்தந்தானே. இப்போ நான் உன் விஷயத்தில் என்ன பண்ணுறது? சொர்க்கத்துக்கு போக விரும்புறியா? நான் செஞ்ச பாவத்துக்கு நான் அவனுங்களுக்கு செஞ்சது பாவம் இல்லை, நான் ரோசிக்கு செஞ்சேன்ல அந்த பாவத்துக்கு 30 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷமும் நரகத்தில் நான் தண்டனை அனுபவிக்க தயார். இவனை என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க.